தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் இறைவா, இந்த நாளில ஆண்டவரே, என்றும் உமக்காக நாங்கள் வாழும்படியான வைராக்கிய உணர்வை எங்களுக்கு தருவீராக. நீர் கொடுத்துள்ள இந்த உடலை நாங்கள் நல்ல முறையில் பராமரிக்கவும், எங்களை எங்களுக்கு நீர் கொடுத்த வேளையில் நீர்தாம் உம்மையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்காக வாழவும் எங்களுக்கு அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 2:27-28 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியை பாருங்கள். தங்களுடைய பசியின் காரணமாக கோதுமையை கைகளில் தேய்த்து உண்பதை பரிசேயர்கள் ஒரு குற்றமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சடங்குகள் மனிதனை அவருடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து இயல்பான வாழ்க்கையில் கட்டுப்படுத்தக்கூடாது. அவன் இயல்பாக வாழ வேண்டும். மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு இயல்பு இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? உடலை பராமரிக்க வேண்டும், தாகத்தை தீர்க்க வேண்டும், பசியை தீர்க்க வேண்டும். அவனுக்கு பசியை நீக்குவதற்கு அந்த கோதுமை உதவுகிறது என்றால் அது கடவுளுடைய கட்டளைகளுக்கு விரோதமானது அல்ல, மனிதனுடைய அன்பிற்கு விரோதமானது அல்ல, பிறர் உடமையை விரும்புகிறது அல்ல. அவன் பசியார வேண்டும், அவன் உடல் வளர வேண்டும். அன்பானவர்களே, கடவுள் எவ்வளவு அக்கறையோடு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், ஓய்வு நாளை கடைபிடி என்று. 6 நாட்கள் வேலை செய்கிறார்கள், அந்த வேலைக்கு மனிதன் அடிமையாகிவிடக் கூடாது. இந்த உடலுக்கு ஓய்வு தர வேண்டும். இந்த ஓய்வு நாளின் தலைவராக இருக்கிற கடவுளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதற்கும் மனிதன் அடிமை அல்ல, கடவுளுடைய உரிமை பிள்ளையாக அந்த கடவுளை சந்திப்பதற்கென்று ஒரு நாள். இந்த வேலைக்கு மனிதன் அடிமை அல்ல, தன்னுடைய விருப்பம் போல அமைதியாக இருந்து மனதிற்கு உடலுக்கு ஓய்வு தர வேண்டிய ஒரு நாள் அந்த நாள். God bless you. Praise the Lord.